வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலகிருஷ்ணன். ஸோ நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு புது டாபிக. புது டாபிக் மீன்ஸ் அதோட டிபெண்ட் பண்ணது தான், பட் இது ஒரு தனி சாப்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட் யூனிட்டில் தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸஸ். தெர்மோடைனமிக் ப்ராசஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸஸ். ஸோ பர்ஃபெக்ட் கேஸ் அப்படின்னா என்ன? அதில் கேஸ்னு என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? எல்லாருக்குமே தெரியும், கேஸ் அப்படிங்கிறது ஒரு நிலை. ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு தண்ணியவே எடுத்துக்கணும்னு வச்சிங்கன்னா, அதோட சாலிட், லிக்விட், கேஸ் அந்த மாதிரி மூணு நிலை இருக்குது. ஒரு பொருளுக்கு எப்போவுமே மூணு நிலை இருக்கும். ஓகேங்களா? திடநிலை, திரவ நிலை, வாயு நிலை அப்படிங்கிறது. இட்ஸ் அ பேஸ் சேஞ்ச். ஓகேங்களா? அந்த ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுபடுறது தான் கேஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்க்கு எவ்வளவோ எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆக்சிஜன், நைட்ரஜன், எவ்வளவோ சம்திங் நிறைய இருக்குது. பட் ஒரு ரெண்டு மூணு எழுதிக்கங்க கேட்டாங்க அப்படின்னா. ஓகேங்களா? அடுத்து வேப்பர். கேஸ்னா என்ன, வேப்பர்னா என்ன, இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? வேப்பர் அப்படின்னா லிக்விட் ஸ்டேஜிலேருந்து கேஸ் ஸ்டேஜுக்கு நம்ம மாற்றுறோம் அப்படின்னா அது இன்கம்ப்ளீஷன். ஓகேங்களா? இன்கம்ப்ளீஷன் ஆஃப் லிக்விட் அப்படின்னா தண்ணி எடுத்துக்கிறோம், இந்த தண்ணியை பாய்லரில் போட்டு கொதிக்க விடுறோம், கொதிச்சு நீராவியாக வரும் பார்த்துறீங்களா, அந்த நீராவி தான் வேப்பர். ஓகேங்களா? அந்த நீராவியை நம்ம திரும்பி கம்ப்ரஸ் பண்ணோம், கண்டன்சேட் பண்ணோம் அப்படின்னா திரும்பி தண்ணியாக மாறும். இட்லி பாத்திரம் இருக்குல்ல, சேம் அதே எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? இட்லி பாத்திரத்தில் தண்ணி நம்ம கொதிக்க வைக்கிறோம், நீராவியே வருது. மூடி போட்டு நம்ம மூடிட்டோம் அப்படின்னா அந்த நீராவி கொஞ்ச நேரத்தில் திரும்பி என்ன மாறும், நீராவியாக மாறும். ஓகேங்களா? ஸோ அதோட டெம்பரேச்சரை பொறுத்து, ப்ரெஷரை பொறுத்து திரும்பி அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும் வேப்பர். கேஸ் அப்படி கிடையாது, டெம்பரேச்சரை பொறுத்தோ ப்ரெஷரை பொறுத்தோ அது மாறாது எப்போவுமே. ஓகேங்களா? ஸோ வேப்பருக்கும் கேஸ்க்கு இதை டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? கேஸ் நமக்கு கண்ணுக்கே தெரியாது, நம்மளும் சுற்றி இருக்கக்கூடிய வாயுக்கள் அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இது கேஸ் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்க, இப்போ நான் அந்த இடத்துல நினைக்கிறேன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாயுக்கள் இது நம்ம கண்ணுக்கே தெரியாது. பட் ஆனால் வேப்பர் அப்படிங்கிறது நம்ம லிக்விடை வாட்டர் கேஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த வாட்டர் இன்டு ஸ்டீம், வாட்டர் வந்து நீராவியை மாறுது பார்த்தீங்களா, அந்த நீராவி தான் நமக்கு வேப்பர். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் கேஸ். பர்ஃபெக்ட் கேஸ்னால் என்ன? முதல்ல பர்ஃபெக்ட் மேன்னா என்ன? நான் ஒரு பர்ஃபெக்ட் மேன், நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னா, நீங்கள் நம்ம நாட்டில் நமக்குன்னு சில விதிமுறைகள்லாம் போட்டிருப்பாங்க. வண்டியில் போகிறீங்க அப்படின்னா டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்குன்னு சில விதிகள்லாம் இருக்கும். அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடந்தால் மட்டும்தான் அவனை ஒரு பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் கேஸுக்கும் சில லாஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? அந்த லா எல்லாத்தையும் ஒபே பண்ணி அந்த கேஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ் எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒபே த ஆல் கேஸ் லாஸ். தட் கேஸ் இஸ் கால்டு பர்ஃபெக்ட் கேஸ். ஓகேங்களா? ஒபே அப்படின்னா அதை மதிக்கிறது. ஸோ அந்த கேஸில் மதித்து எல்லா கேஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ் தான் நம்ம பர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ லாஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸ், இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு லாஸ் இருக்குது. பாயில்ஸ்லா, சார்லஸ்லா, ஜூல்ஸ்லா, ரெனால்ஸ்லா, அவகேட்ராஸ்லா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக் 10th and 12th நம்ம படிச்சிருப்போம். ஒன்ஸ் அகெயின் இதை ரிப்பீட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஓகே? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாயில்ஸ்லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாயில்ஸ்லாவில் வென் டீ இஸ் கான்ஸ்டன்ட், டீனா டெம்பரேச்சர். ஓகேங்களா? வென் டீ இஸ் கான்ஸ்டன்ட், ஒரு டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம், அப்போ அப்படி இருக்கிறப்ப வால்யூம், வால்யூம்னா வி, த வால்யூம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல், இன்வர்ஸ் அப்படின்னா தலையீலாக. ஓகேங்களா? டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னா நேர், ஓகேங்களா, நேர் விகிதம். டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னா நேர் விகிதம், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னா எதிர் விகிதம். ஓகேங்களா? தலைகீழாக அப்படின்னு அர்த்தம். ஸோ வால்யூம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு இட்ஸ் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா வால்யூம் ப்ரெஷருக்கு எப்படி இருக்கும், இன்வர்ஸாக இருக்கும், தலைகீழாக இருக்கும். ஓகேங்களா? எதிர் விகிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மீடியம் ஒன்றுமே இல்லை, மாறாத வெப்பநிலையில் கன அளவானது அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அந்த இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் அப்படிங்கிறது எதிர் விகிதம். ஓகேங்களா? சரிங்க சார். ஓகே, இப்போ டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சாச்சு. ஓகேங்களா? வால்யூம் சொல்லிட்டாங்க, வால்யூம்னா வி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். ஓகேங்களா? இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் எதிர் விகிதம், இன்வர்ஸ்னல்னா தலைகீழாக. அப்போ 1/ எதை சொல்கிறாங்க, ப்ரெஷர். ஓகேங்களா? சரிங்க சார், ஃபார்முலா எழுதிட்டீங்க, எப்படி வந்துச்சு? கரெக்டு தானே? ஃபார்முலா இதுதான், கொடுத்துருக்க புக்கில் கொடுத்துருக்க டெஃபினேஷன் இதாக இருக்கும், இதுதான் வந்து சின்ன ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி வந்துச்சுன்றதை பார்ப்போம் வாங்க. ஓகேங்களா? ஒரு சிலிண்டர் எடுத்திருக்கேன், இது பிஸ்டன். ஓகேங்களா? மூவ் ஆகக்கூடிய ஒரு பிஸ்டன். ஓகேங்களா? இப்போ இந்த சிலிண்டரை நம்ம ஹீட் பண்ணுறோம்.
ஓகேங்களா. இந்த சிலிண்டரை நம்ம உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், சிலிண்டருக்குள்ளே நார்மலாக எதுவுமே இல்லை, ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும்ல. எம்டி சிலிண்டர் தான், எம்டி சிலிண்டர் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சம் ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த ஏர் மாலிகுல்ஸ் லைட்டாக இருக்குது ஓகேங்களா அந்த இடத்துல ஓகேங்களா. இப்போ இந்த சிலிண்டரை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹீட் பண்ணுறோம் ஓகேங்களா. சிலிண்டரை ஹீட் பண்ணுறோம், சாரி சிலிண்டரை ஹீட் பண்ணல, நார்மலாக இருக்கக்கூடிய சிலிண்டரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்டனை கீழே இறக்குறோம் ஓகேங்களா. பிஸ்டனை கீழே இறக்குறோம். இப்போ இந்த பிஸ்டன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு பாருங்களேன் ஓகேங்களா. பிஸ்டன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ வால்யூம் இருக்கும், வால்யூம் அதிகமாக இருக்கும் கரெக்டுங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த ஏர் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, அந்த மாலிகுல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரெஷர் பார்த்திங்கன்னா சும்மா ஃப்ரீயாக கேப் விட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிஸ்டனை நான் கம்ப்ரஸ் பண்ணுறேன், பிஸ்டனை கம்ப்ரஸ் பண்ணுறேன். கம்ப்ரஸ் பண்ணி பிஸ்டன் இப்போ இங்கே வருதுன்னு வச்சிங்களேன், இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிஸ்டனை நான் அழுத்தி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டேன் என்ன, கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னாகும், வால்யூம் குறைஞ்சிரும் ஓகேங்களா. வால்யூம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ப்ரெஷர் என்னாகும், ப்ரெஷர் என்னாகும், அதிகமாகும் ஓகேங்களா. ஆல்ரெடி சொன்னது தான், ஏரியா கம்மியாக இருக்கிறப்போ பஸ்ஸில் கூட்டமாக இருக்குது ஓகேங்களா. நம்ம பஸ்ஸில் நிற்கிறோம், கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் நம்ம நிற்கிறதுக்கு இடமே இருக்காது. ஸோ இந்த ஏரியா கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோமா. ஸோ அதே தான் நம்ம பிஸ்டன் இருக்குது, பிஸ்டனுக்கு கீழே இருக்கிறேன், ஸ்டார்டிங்கில் வால்யூம் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் ஃப்ரீயாக இருக்குது, ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம பிஸ்டனை கீழே அழுத்துறப்ப அதோடய வால்யூம் குறையுது, வால்யூம் குறையிறப்ப அதோடய ப்ரெஷர் என்னவும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் ப்ரெஷரும் வால்யூம் எப்படி இருக்குது, எதிர் விகிதத்தில் இருக்குது. இது குறைஞ்சா இது இன்க்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மாற்றி மாற்றி இருக்கிறதுனால தான் இந்த பாயில்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல டெம்பரேச்சர் மாறலை, நம்ம எந்த ஹீட்டும் கொடுக்கல, ஹீட்டு வெளியே போகலை ஓகேங்களா. டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறப்ப என்ன நடக்குது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இன்வர்ஸாக நடக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சார்லஸ் லா. சார்லஸ் லாவில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம்ல, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ இதோட ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட், இந்த சிலிண்டரோட ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலை. இப்போ நம்ம இதை ஹீட் பண்ணுறோம் ஓகேங்களா, இங்கே தான் ஹீட் பண்ணுறோம். இப்போ ஹீட் பண்ணுறப்ப இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது, நார்மல் ஸ்டேஜில் இருக்கப்போ சாதாரணமாக இருக்கும். நம்ம ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏர் மாலிகுல்ஸ் என்னாகும், ஒன்று ஒன்றா மேலே எந்திரிக்க ஆரம்பிக்குமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு போய் இந்த பிஸ்டனை தள்ள ஆரம்பிக்கும் கரெக்டா, இந்த பிஸ்டனை தள்ள ஆரம்பிக்கும். நம்ம பிஸ்டன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்லியிருக்கோம், ப்ரெஷரை நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம் ஓகேங்களா. நம்ம ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம், ஆனால் அது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஹீட் அப்ளை பண்ண அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி பிஸ்டனை மேலே தள்ளுது ஓகேங்களா. இது ஜென்ரலாக இது வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஜென்ரலாக இதே விஷயத்த நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். வீட்டில் நம்ம அடுப்பில் சாப்பாடு வைப்போம் பார்த்துருக்கீங்களா. அந்த அடுப்பில் சாப்பாடு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம் ஓகேங்களா. நார்மலாக பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம், இந்த இடத்துல ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருப்போம். ஆனால் அந்த ஹீட் அப்ளை ஆக இந்த வாட்டர் ஸ்டீமை மாறி இந்த தட்டை தள்ளிவிடும் பார்த்துருக்கீங்களா. நம்ம வந்து தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம், ப்ரெஷரை நம்ம கான்ஸ்டண்ட்டாக தான் வச்சுருக்கோம். ஆனால் அந்த ஏர் மாலிகுல்ஸ் ஹீட்டாகி மேலே வந்து ஸ்டீமாக மாறி என்ன மாறும், அந்த தட்டை தள்ளிவிடும் பார்த்துருக்கீங்களா. தள்ளி விடுதுன்னா என்ன அர்த்தம், அதோட வால்யூம் சேஞ்ச் ஆகுது, அப்போ பிஸ்டன் இன்னும் கொஞ்சம் மேலே போகுதா. ஸோ அப்போ நம்ம ஹீட் அப்ளை பண்ண வால்யூம் அதிகமாகுது. ஹீட்டை குறைச்சோம் அப்படின்னா திரும்பி நம்ம சிம்மில் வச்சிட்டோம், அடுப்பை சிம்மில் வச்சிட்டோம்னா என்னவோ தட்டு திரும்பி கீழே வந்து உட்காந்துக்கும், அதாவது மேலே எந்திரிக்காது ஓகேங்களா நார்மல் ஹீட் கொடுக்குறப்ப. ஸோ அப்போ என்ன தெரியுது இதிலேருந்து, நம்ம ஹீட் கொடுக்க கொடுக்க இதோட வால்யூம் அதிகமாகுது, மேலே எந்திரிச்சுக்கிட்டே இருக்குது. ஹீட்டை குறைக்கிறோம் அப்படின்னா அப்போ வால்யூம் என்னது குறையுது. ஸோ அப்போ ரெண்டுமே நேர் விகிதத்தில் இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, வென் பி இஸ் கான்ஸ்டன்ட், பி ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம், வால்யூம் இஸ் அப்படி மெயின்டைன் பண்ணுறப்ப வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னா நேர் விகிதம் ஓகேங்களா. டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னால் நேர் விகிதம்.
எது எது நேருகிதத்தில் இருக்குது? டெம்பரேச்சரும் வால்யூமும், ஓகேங்களா? அப்போ வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டெம்பரேச்சர். வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டெம்பரேச்சர். ஓகே, இப்போ இந்த பி, இது ரெண்டுமே ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ஈக்குவேஷனை மேலே கொண்டு போய்க்கிறோம். பி வந்து இங்கே கீழே டிவைடில் இருக்கா, இதை மேலே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா பிவி டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு கான்ஸ்டன்ட்னு இருக்கும், ஓகேங்களா? டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஒன்றுன்னு இருக்கும். இந்த இந்த ப்ரொபோஷ்னலை கேன்சல் பண்ணோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ பிவி சீக்குவல் டு சி. இதான் வந்து பாயில்ஸ் லா, ஓகேங்களா? இதான் வந்து பாயில்ஸ் லா. இப்போ இந்த இடத்துல வியும் டியும் எப்படி இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னு சொல்லிட்டோம். இப்போ மல்டிப்ளேயில் இருக்குது, இங்கிட்ட வரப்போ என்ன ஆகும்? டிவைடருக்கு மாறுமா? ஒன்று. இப்போ இந்த ப்ரொபோஷ்னலை கேன்சல் பண்ணுறப்ப வி பை டி சீக்குவல் டு இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் வருமா? ஸோ இதான் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு நார்மலாக தெரியும், பார்த்துக்கோங்க. ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், ஆனால் ஹீட் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? வால்யூம் அதிகமாகுது, ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஜூல்ஸில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜூல்ஸ்லாம், ஜூல்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டி, ஓகேங்களா? யூனா நமக்கு தெரியும், யூனா இன்டர்னல் எனர்ஜி, டி அப்படின்னா டெம்பரேச்சர், ஓகேங்களா? இந்த இன்டர்னல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், இந்த டெம்பரேச்சர் குறைஞ்சி அப்படின்னா இந்த இன்டர்னல் எனர்ஜி குறையும். நேர்த்தகவு, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக என்ன? நேர்த்தகவு. இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? இதை டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் சொல்லணும்னா நம்ம என்னென்னு சொன்னேன் முன்னாடி, டி ஆட் பண்ணிக்கன்னு சொன்னால் இந்த டி அப்படின்னாலும் டெல் அப்படி, இந்த சிம்பிளுக்கு பேர் டெல், ஓகேங்களா? டிடி அப்படினாலும் டெல்டி அப்படினாலும் சேம் தான், ஓகேங்களா? ஸோ அந்த டிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டெல்னு போட்டுக்கலாம், ரெண்டுமே சேம் தான், ஓகேங்களா? அப்போ டிஃபரன்ஷியல் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னா டியூக்கு பதிலாக என்னென்னு போட்டுக்கலாம்? டெல் யூனு எழுதிக்கலாம், இங்கே டிக்கு பதிலாக டெல்டின்னு எழுதிக்கலாம். சரி, ஓகேங்க சார், யூ எப்படி டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டி? ஹவு இஸ் பாசிபிள், ஓகேங்களா? ஆல்ரெடி சார்லஸ் லாக்கு சொன்ன சேம் விஷயந்தான். ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்குறோம், ஹீட் அப்ளை பண்ணுறோம், ஹீட் அப்ளை பண்ணுறப்ப அந்த ஏர் போய் மேலே தட்டி விடுது, ஓகேங்களா? அதுதான் நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறோம்ல பாத்திரத்தில், அதே தான், ஓகேங்களா? ஹீட் அப்ளை ஆக அந்த தட்டு போய் மேலே விழுதா, அப்போ அந்த ஏர் போய் எக்ஸிட் ஆகுது, அந்த தட்டை நம்ம இன்னும் மேலே ஏற்றுதா. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு எனர்ஜி இருக்கும், அது இன்டர்னல் எனர்ஜி U1. அதை போய் தட்டை மேலே தூக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ தூரம் தூக்குது அந்த பிஸ்டனை, ஓகேங்களா? இங்கே பிஸ்டன், அங்கே தட்டு, ஓகேங்களா? அது எவ்வளோ தூரம் அந்த கேஸ் ஹீட்டாகி மேலே எவ்வளோ தூரம் போய் எந்திரிக்குதோ, ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் ஒன்று இருக்கலாம், அது U2. இந்த U2க்கும் U1, அது அப்போ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி சேஞ்ச் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதுவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். இன்டர்னல் எனர்ஜி என்னது? டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். இப்போ நம்ம ஹீட்டை குறைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், தட்டு திரும்பி கீழே வந்து இறங்கிருமா, ஓகேங்களா? அப்போ வால்யூமும் குறையும், அந்த எனர்ஜியும் குறையும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளோ எனர்ஜியும் குறையும், ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இன்டர்னல் டெல் யூ, இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் டெல் யூ, ஓகேங்களா? சொல்கிற புரியுதுங்களா? ஸோ ஹீட் அப்ளை பண்ண நமக்கு என்ன ஆகுது? இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுது. ஹீட்டை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி திரும்பி தட்டு வந்து உட்காந்துக்கும் பழைய இடத்துல, அப்போ இன்டர்னல் எனர்ஜியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெனால்ட்ஸ் லா. ரெனால்ட்ஸ் லானா ஒன்றுமே இல்லைங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா CPCV, இந்த ரெண்டு வேல்யூ இருக்குங்களே, சிபி அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்டு அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் வால்யூம், சிவி அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்டு அட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம், இந்த போத் ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் அட் ஆல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இதை அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிபி வேல்யூ சிவி வேல்யூம் எல்லா டெம்பரேச்சர் ப்ரெஷர்லையும் சேமாக தான் இருக்கும், மாறவே மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க, யாரை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஸோ இதான் ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரெனால்ட்ஸ்லாம் இவ்வளோ தான், ஓகேங்களா? அவகேட்ரோஸ்லா, இது நமக்கு எல்லாருக்குமே கீழே சின்ன வயசில் படித்தது தான், பட் என்ன ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு ஆச்சு. பாயில்ஸ்லால் என்ன பண்ணோம்? டெம்பரேச்சரை மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம், ஓகேங்களா? சார்லஸ்லால் ப்ரெஷரை மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம். இங்கே அவகேட்ரோஸ்லால் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டு, டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்க பார்ப்போம். ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டுன்னு சொல்லியாச்சு, டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டு, இதை எங்கேயுமே நான் மாற்றலை, ஓகேங்களா? அப்போ நம்ம என்னென்ன நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்? ப்ரெஷர், வால்யூம்,
டெம்பரேச்சர் மூணு தானே பார்த்துக்கிருந்தோம். இப்போ இதுவும் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு, இதுவும் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு, மீதி இருக்கிறது நமக்கு என்னது? வி. வீனானது வால்யூம். அந்த வால்யூம் எதை பொறுத்திருக்கும் அப்படின்னா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இப்போ இதே மாதிரியே ஒரு சின்ன சிலிண்டர் எடுத்துக்கணும். இது பெரிய சிலிண்டர், இது சின்ன சிலிண்டர். இந்த பெரிய சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா கேப் பெருசாக இருக்குது, ஓகேங்களா? கேப்பு பெருசாக இருக்குது. கேப் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், மாலிகுல்ஸ்னால் தமிழில் மூலக்கூறு, இதை தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா இதோட வால்யூம் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல எப்படி இருக்குது? வால்யூம் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த வால்யூம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா வால்யூம் அதிகமாக இருக்குது. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வால்யூம் கம்மியாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ ஆனாலும் கடைசி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் என்னது? கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதையும் நம்ம நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸே நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம் அப்படின்னா வால்யூம் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது, வால்யூம் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். அப்படி வால்யூம் கான்ஸ்டண்டாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த வால்யூமோட அளவு, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இது வி மோல்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மாலிகுல்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப, மாலிகுல்ஸ் சேஞ்ச் ஆகலை, ஓகேங்களா? எந்த கேஸாக இருக்கட்டும் அதில் சேம் அமௌண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அதோட வால்யூம் சேஞ்ச் ஆகாது. அதோட வால்யூம் வேல்யூ பார்த்திங்கன்னா 22.4 meter cube. இதை ப்ராப்ளமில் எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு இடத்துல அந்த மோலார் கேஸ் கான்சன்னு ஒரு டேம் பார்ப்போம், ஓகேங்களா? யூனிவர்சல் கேஸ் கான்சன்னு. அப்போதைக்கு இந்த வேல்யூ யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அவகேட்ரஸில் ஆனால் இதாக தான், ப்ரெஷரு கான்சன்ட்டே டெம்பரேச்சரு, ப்ரெஷரே டெம்பரேச்சரே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ வால்யூம் எப்படி இருக்கும்? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கும். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் என்னது? ஆல்சோ கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ வால்யூம் என்ன இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அந்த வால்யூம் கான்ஸ்டன்ட் வால்யூமோட வேல்யூ 22.4 meter cube, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பிவிஇஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி. இது ஒரு ஃபார்முலா, ஓகேங்களா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம்? பாயில்ஸ்லா, சார்லஸ்லா, ஜூல்ஸ்லா, ரெனால்ட்ஸ்லா, அவகேட்ரஸ்லா, இந்த அஞ்சு லாஸ்லேயும் நம்ம என்னென்ன கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டாக வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி கேஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த அஞ்சு கேஸ்லாவை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபார்முலா வருது. அந்த டெரிவேஷன் பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் தனியாக நடத்துகிறா இருந்தால் நடத்தலாம், ஓகேங்களா? உங்களுக்கு நடத்துகிறா இருந்தால் கமெண்ட் பாக்ஸ், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடத்துகிறேன், ஓகே? ஸோ பிவிஎஸ் குவாலிட்டி எம்ஆர்டி இதுதான் ஃபார்முலா, ஓகேங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபார்முலா எழுதிக்கிட்டு இதுக்கப்புறம் இதில் என்னென்னன்னு எழுதணும். ஒன்றும் இல்லை, பினா ப்ரெஷர், வினா வால்யூம், எம்னா மாஸ், ஆர்னா கேஸ் கான்ஸ்டன்ட். இந்த கேஸ் ஈக்குவேஷனில் ஆர்னா என்னது? கேஸ் கான்ஸ்டன்ட். டீனா டெம்பரேச்சர், ஓகேங்களா? இந்த கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், பார்த்துக்கோங்க. 0.287 kJ/kg Kelvin. நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் RU, ஓகேங்களா? இது R, இது RU, ஓகேங்களா? இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.314 kJ/kg மோல் கெல்வின் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? இந்த இடத்துல யூனிட் பாரு, இதுவும் R தான். இது கேஸ் கான்ஸ்டன்ட், இது என்னது? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அதனால் அந்த U பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பின்னாடி வந்திருக்கும். இது ரெண்டுக்குள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா வித்தியாசம்தான், யூனிட்டும் வித்தியாசம்தான். கிலோஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின்னு இருக்கும். இங்கே என்ன இருக்கும்னா கிலோஜூல் பெர் கிலோகிராம் மோல் கெல்வின்னு இருக்கும். அப்போ எங்கேருந்து சார் அந்த மோல் வந்துச்சு அப்படின்னா, கடைசியாக அவகேட்ரஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் ப்ரெஷரையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்போம், டெம்பரேச்சரையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்போம், ஓகேங்களா? அப்போ அந்த வால்யூம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருப்போம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அந்த நம்பர் ஆஃப் மாலிகுலும் கான்ஸ்டன்ட்னு சொன்னப்போ வால்யூமுக்கு ஒரு வேல்யூ வந்துச்சு பார்த்தீங்களா, 22.4 meter cube அப்படின்னு. அந்த 22.4 meter cube அப்படிங்கிறது மாலிகுல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப இருக்கக்கூடிய வால்யூம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? நார்மல் NTP கண்டிஷனில், ஓகேங்களா? NTP கண்டிஷன், அதில் ப்ரெஷர் NTP
NTP கண்டிஷனோட ப்ரெஷர் வேல்யூ வால்யூம் வேல்யூ டிவைடட் பை டெம்பரேச்சர் வேல்யூ. ஸோ என்டிபி கண்டிஷனில் நமக்கு எல்லாமே தெரியும், ப்ரெஷர் என்டிபி நமக்கு வேல்யூ தெரியும், டெம்பரேச்சர் என்டிபி நமக்கு வேல்யூ தெரியும், வால்யூம் என்டிபி அப்படின்னா அந்த வால்யூம் மோலை தான் நம்ம வந்து வால்யூம் என்டிபின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, வி மோல் நமக்கு எவ்வளோ கிடச்சிது 22.4 அப்படின்னு அந்த அவகேட்ரோஸ் லாஸில் கிடச்சதுல. ஸோ அந்த மூணு வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்யூ இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நமக்கு இந்த அளவுக்கு போக தேவையில்லை, டைரெக்டாக வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ணிக்கோங்க, போட்டு பாருங்கள், உங்களுக்கே அந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம சிபிசிவி ஆர் எல்லாமே நடத்தியாச்சு, பட் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிபிசிவி அண்டு ஆர் அப்படின்னு ஒரு 3 மார்க்கில் அடிக்கடி கேட்டுருக்கிறாங்க, ரிப்பீட்டடான க்வெஸ்சன். ஓகேங்களா, இது ஒன்றுமே இல்லை, ஃபார் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் தெர்மோடைனமிக் ப்ராசஸில் நிறைய இருக்குது, அதில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் ஒன்று. அந்த ப்ராசஸில் கியூவோட ஃபார்முலா டெல்யூவோட ஃபார்முலா டபிள்யூவோட ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா, அதை நம்ம அந்த ப்ராசஸ் போகிறப்போ உங்களுக்கு தெரியும், இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை. ஓகேங்களா, அந்த ப்ராசஸ் போகிறப்ப எப்படி வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஓகேங்களா, தெர்மோடைனமிக்ஸ் ஃபஸ்ட் லா, தெர்மோடைனமிக்ஸ் ஃபஸ்ட் லா. இந்த ஃபஸ்ட் லாவில் என்ன சொல்கிறாங்க, கியூஸ் ஈக்குவல் டு டெல்யூ ப்ளஸ் டபிள்யூவா. இதுக்கு மூணுக்குமே நமக்கு வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூத்துக்கு எழுதிடுறோம். ஓகேங்களா, இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே தனியாக தான் இருக்குது, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ப்ளஸில் இருக்குதா. அப்போ இது ரெண்டு காமனாக என்னென்ன இருக்குது, இங்கே எம் இருக்குது, இங்கே எம் இருக்கா, எம்மை வெளியே எடுத்துருங்க. T2-T1 ரெண்டுலேயும் காமனாக இருக்கா, அதையும் வெளியே எடுத்துருங்க. மீதி என்ன இருக்குது, சிவி, இங்கே என்ன இருக்குது, ஆர், இந்த சிவி ப்ளஸ் ஆர் மட்டும்தான் இருக்கும். ரெண்டு பக்கட்டுமே எம், இந்த சைடு எம் இருக்குதா, இந்த சைடு எம் இருக்குது, கேன்சல். ஓகேங்களா, இந்த சைடு எம் இருக்குது, இந்த சைடு எம் இருக்குது, கேன்சல். அதேமாதிரி இந்த இடத்துல T2-T1 இருக்குது, இந்த இடத்துலையும் T2-T1 இருக்குது, கேன்சல். அப்போ மீதி நம்மள்ட்ட என்ன இருக்குது, லெஃப்ட் சைடு சிபி, ரைட் சைடு என்ன இருக்குது, சிவி ப்ளஸ் ஆர். இந்த சிவியை அந்த பக்கத்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆர் சிக்வல் டு CP-CVன்னு வந்துடும். ஸோ இதை வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிவி சிபி அண்டு ஆர். ஓகேங்களா, அடிக்கடி ரிப்பீட்டடாக 3 மார்க்கில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே சிம்பிளான விஷயம். நமக்கு எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேணாம், நான் ப்ராசஸ் நடத்துகிறப்ப இது எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ. நம்ம சேனல் மேக் ஈஸி டீச் தமிழ். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு கண்டினியூ நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.